நடிக்க வந்த குறுகிய காலத்திலேயே நிறைய ஃபேன்ஸை கைப்பற்றினவங்க தான் நடிகை அசின். இவங்க நடிக்க வந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய ஹீரோக்களோடலாம் ரொம்பவே இருந்து ஷார்ட் ஸ்பேன்லேயே வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரியரோட பீக்கில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ராகுல் அப்படிங்கிறவங்கள காதலித்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறமா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சினிமா விட்டே வந்து விலகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு வந்து ஆரின் அப்படின்னு சொல்லி ஒரு டாட்டர் இருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாலேயும் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறதில்ல அசின். ஸோ ரொம்பவே பிஸியாக அவங்களோட ஃபேமிலி லைஃப்பை மட்டுமே வந்து கவனிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹஸ்பண்டான ராகுலுக்கு வந்து அவங்களோட ஒர்க்கில் வந்து ரொம்பவே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்காமல் அவங்களுக்கு வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற அவங்களுக்கு வெக்கேஷன் கிடைக்கிற டைம்லாம் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போய் செலிப்ரேட் பண்ணுறது வழக்கம். ஸோ இந்த டைமும் பார்த்திங்கன்னா அவங்க மகளான ஆரின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆரின் வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அச்சு அசல் அசின் போலவே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு குட்டி அசினாக வந்து இருக்கிறாங்க அவங்களோட டாட்டரான ஆரின்.